தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். உலக நாயகன் கமல்ஹாசனின் ஹெல்த் கண்டிஷனை பற்றி அவருடைய மகள் ஸ்ருதி ஹாசன் ஒரு ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு லேசான இருமல் ஏற்பட உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ண டைமில் தான் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் என்று சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் தன்னை தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துட்டுருக்கிறாரு. அது சம்மந்தமாக கமல் சாரை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணியிருந்தார். இப்பொழுது தன்னுடைய தந்தையின் உடல்நிலையை குறித்து அவருடைய மகளான ஸ்ருதி ஹாசன் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால், தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஃபார் மை ஃபாதர்ஸ் ஹெல்த். ஹீ இஸ் ரெக்கவரிங் வெல் அண்ட் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இன்டராக்டிங் வித் ஆல் ஆஃப் யுவர் ஜூன். அப்படி என்றால் என்னுடைய அப்பாவுக்கு உங்களுடைய விசேஷக்கும் ப்ரேயருக்கும் நன்றிகள். அவர் நல்லபடியாக குணமாயிட்டிருக்கிறாரு. சீக்கிரமாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண அவர் வருவார் என்று ஒரு ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன். உண்மையிலேயே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக கமல் சார் குணமாகி வருவார்னு சொல்லி. ஆனால் இந்த வாரம் பிக் பாஸை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. கமல்ஹாசன் சார் வந்தாலும் அவருக்கு உடனே ஷூட்டிங்கெல்லாம் போக முடியாது, தான் எப்படியும் பெட் ரெஸ்ட் கட்டாயம் தேவை. அதனால் கட்டாயம் அவர் இந்த வீக் வர முடியாது. அதனால் ஒருவேளை தெலுங்கு பிக் பாஸில் நடந்த மாதிரி கமல் சாருக்கு பதிலாக அவருடைய மகள் ஸ்ருதி ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லாட்டி மாநாடு மூவி ப்ரொமோஷனுக்காக எஸ்டிஆர் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரா? எஸ்டிஆருக்கு வந்து ரொம்ப நாளாகவே பிக் பாஸ், அதாவது எல்லா சீசன்லேயும் தொடர்ச்சியாக பிக் பாஸை பார்த்துட்டே இருக்கார். பிக் பாஸ் கூட அவருக்கு எப்பயுமே ஒரு இணைப்பு வந்து கொண்டுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய நிறைய ஃபேன்ஸுகள் கூட இருக்குது. ஸோ அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணினால் இன்னும் நல்லா இருக்குமனு சொல்லி எதிர்பார்க்குற. அதை விட மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சி முடிந்த நிலையில் விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படி தான் நிறைய நாட்களாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் இந்த வீக்கில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். கமல் சார் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குணமாகியவர் எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் சார்பாக நானும் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் வந்து ஹோஸ்ட் பண்ணினா பிடிக்கும் அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கள்.